Hi viewers, நம்ம இன்னைக்கு எங்க போறோம் அப்படி பாத்தீங்க அப்படினா புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கிற அதிராம்பட்டினம் அதாவது அங்க என்ன ஃபேமஸ் பாத்தீங்கன்னா ஒரு சைடு பீச் இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படினா ஹவான் ஹோட்டல் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அந்த ஹோட்டல்ல என்ன ஃபேமஸ் அப்படிங்கறத சாப்பிட்டு தெரிஞ்சிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் பாத்தீங்கன்னா 210 km இப்ப டிராவல் பண்ணி அங்க போறோம் சோ ஆல்ரெடி இப்ப ஈவினிங் ஆயிடுச்சு அங்க ரீச் பண்றது அப்படினா நைட் ஆயிடும்னு நினைக்கிறேன் So, இருந்தாலும் நம்ம ரைட விடாம அங்க போய் சாப்பிட்டு அங்க என்னென்ன ஃபேமஸா இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியப்படுத்துற அந்த வீடியோல மறக்காம நம்ம வீடியோவை பாருங்க அது ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ எப்பொழுதும் சொல்றதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க நம்ம அதிராம்பட்டினம் கிளம்புவோம் ஹோட்டல் ஹவான் அதாவது அதிரம்பட்டியில் இருக்கிற ஹோட்டல் ஹவான் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட வந்திருக்கோம் இது இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே மீன் மற்றும் நாட்டுக்குள்ளே எம்டி கிரேவி ஓகே குத்தப்பட்டாங்க சாப்பிட்றீங்களா நார்மல் போட்டதுலாம்ல ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் வகைகள் மற்றும் காடை நாட்டுக்கோழி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இங்கே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இவங்க உபசரிப்பே அருமையாக இருக்குது ஸோ வெஜ்ஜுன்னா வெஜ்ஜும் சாப்பிட்லாம் ஸோ நான்வெஜ் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்லாம் ஸோ இங்கே முர்த்தப்பா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க ஸோ முர்த்தப்பா நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா காடை கிரேவி ரொம்ப ஃபேமஸ்ஸு அடுத்தது நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுனாலும் நாட்டுக்கோழியோட எம்டி கிரேவி ஒன்று கொடுத்துட்றாங்க ஸோ இங்கே புரோட்டா ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம் ஸோ ரேட் எந்த அளவுக்கு வருதுன்னு தெரில இங்கே ஜிபே சிஸ்டம் இருக்கான்னு தெரியல ஏன்னா கையில் காசு எங்கள்கிட்ட சுத்தமாக கிடையாது சீரியஸாக காசு இல்லை ஸோ ஜிபே இருந்தால் மட்டுமே ஜிபே வச்சு பே பண்ண முடியும் ஸோ இப்போ நம்ம காடை கிரேவி வந்து டேஸ்ட் பண்ணுறோம் ஸோ இதுக்காக அதிரம்பட்டினம் வந்து இதுக்காக இந்த ஹோட்டலுக்காக அதாவது ஹோட்டல் ஹவான் இதுக்காக மெனக்கெட்டு வந்தோம் இங்கே பீச்சும் ஃபேமஸ் அப்படின்னாங்க பட் பீச்சு வந்து எங்களால் பார்க்க முடியல ஏன்னா நைட் நேரத்தில் வந்து பீச் வந்து பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் இப்போ வந்து காடை கிரேவி அண்டு முர்த்தப்பா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பரவாயில்லங்க முர்த்தப்பா தனிப்பட்ட முறையில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கு பட் கிரேவி வந்து ஓகே என்னையை பொறுத்த வரைக்கும் வெந்ததில் நல்லா வெந்திருக்கு பொரிச்சி கிரேவியாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு வேறு ஓகேண்ணா ஓகே இது 3 டேஸ்ட்டு வேறு வேறு தான் இருக்கும் ஓகே அதான் நம்ம இப்போ வந்து சாப்பிட்றது வந்து காடை கிரேவி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு காடை கிரேவி வந்து நல்லா முர்த்தப்பா வந்து சூப்பராக இருக்குங்க சீரியஸாக முர்த்தப்பா வந்து சூப்பராக இருக்குது பட் காடை கிரேவி வந்து ஓகே என்னையை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் தான் இப்போ வந்து மீன் பொரிச்ச மீன் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க அது பொரிச்ச மீன் எல்லாமே இங்கே கிரேவி ஐட்டம் மட்டுமே இருக்குது பட் ஆனால் இங்கே கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்குது பட் பொரிச்ச மீனா பொரிச்ச மீன் இப்படி தான் இருக்குமா இது என்ன பாறை மீன் இந்த பாறை மீன் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக பாருங்க பாறை மீன் ஸோ பாறை மீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லாயிருக்கும் பாறை மீன் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது செமையாக டேஸ்ட் இருக்குது பட் கிரேவி அப்படின்னாங்க கிரேவி ஆட்டம் வந்து ரொம்ப திக்னஸாக இல்லை பட் லிக்யூடாக தான் இருக்குது ஆனால் நல்லாயிருக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப இங்கே பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா முர்த்தப்பா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நமக்கு உபசரிக்கிற விதமும் வந்து நல்லாயிருக்கு ஸோ இவங்க தான் மாஸ்டராக ஸோ மாஸ்டர் வந்து நம்மகிட்ட நல்லா கேட்டு உபசரிக்கிறார் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டு நல்லா உபசரிக்கிறாரு அதேமாதிரி ஒவ்வொரு டேஸ்ட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கேட்டு விசாரிச்சு உபசரிக்கிறாரு கலைக்குங்களா ஒரு கலைக்கு சொல்லி இப்போ கலக்கி கொண்டு வந்திருக்காங்க. இது இந்த மசாலா கலக்கிங்களாம். ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கலக்கியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக தான் செஞ்சுருக்காங்க. நல்லா எப்படி சொல்கிறது, கிரேவி கலக்கி அப்படிங்கிறது இது ஒரு தனி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நான் கலக்கி நிறையா சாப்பிட்ருக்கேன், பட் இங்கே இருக்கிற கலக்கியோட டேஸ்ட் வந்து ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. ஹோட்டல் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்ன ஹோட்டல் ஆட்டம் இருந்தாலும் அட்மாஸ்பியர் தெரிஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கு. சொன்னது எல்லாருமே சொன்னாங்க ஹவான் ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க, அப்படின்னாங்க. அதுக்குரிய ரீசன் இப்போ தான் புரிஞ்சிச்சு. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக தான் கொடுக்குறாங்க. நல்லாயிருக்கு. அது மீன் கிரேவி. இப்போ ஒரு புரோட்டா ஒன்று கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பீச் புரோட்டாவாட்டம் இருக்குது, பட் இது எங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சதான்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்கிறாங்க. ஸோ இதோட வந்து அந்த மீன் வறுவலை வந்து தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக சாப்பிட்றேன். ஸோ மீன் வறுவலை எடுத்து ப்ளஸ் மசாலா தொட்டுக்கல, பட் மீன் வறுவலை மட்டும் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த புரோட்டாவோட சாப்பிட்டு பார்க்குறேன். ஆமாங்க, இதெல்லாம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது பீச் புரோட்டா தான். பீச் புரோட்டாலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியல எனக்கு, பட் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. ப்ளஸ் அந்த மீன் வறுவலையும் அதோட தொட்டு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்குது. நம்ம யூடியூபர் அப்படிங்கிறனால நமக்கு இந்த ஸ்பெஷல் கவனிப்புலாம் கொடுக்குறாங்க. நாட்டுக்கோழி கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கே வலிச்சு சாப்பிட்டாங்கன்னு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்ததில் நான் தான் அந்த டேஸ்ட்டே பார்க்கல. ஸோ நான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன். திரும்பி ஆர்டர் பண்ணணுங்க, ஏன்னா எல்லாமே நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மொத்தமாக எடுத்துட்டாங்க. ஸோ நான் பார்க்குறேன். ஆமாங்க, சூப்பராக இருக்குது. அதாவது ஆடு கிரேவி ப்ளஸ் மீன் கிரேவி கண்டு இந்த எம்டி அதாவது நாட்டுக்கோழியோட கிரேவி வந்து நல்ல டேஸ்டியாக இருக்குது. அதுமாதிரி கலக்கி ஏவும் எம்டி கிரேவி மட்டும் கொஞ்சம் கொண்டு வாங்கண்ணா. இங்கே பாருங்கள், மறுபடியும் நாட்டுக்கோழி கிரேவி வாங்கியாச்சு. எம்டி கிரேவி வாங்கியாச்சு. ஸோ அதை டேஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் யூடியூபுக்காக பேசிகிட்டு இருந்தேன், பட் அவங்க எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கிறோம் ஃபஸ்ட்லேருந்து அப்படிங்கிறப்பல இருக்குது. டேஸ்ட்டு பார்ப்போம். நாட்டுக்கோழி கிரேவி வந்து நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்குது. ஸோ நம்ம ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறோம். ஏன்னா எல்லாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ரைஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ அதிராம்பட்டினம் வந்தால் ஹவான் ஹோட்டலை மிஸ் பண்ணாமல் வந்து சாப்பிடுங்க. நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு. பீச் மட்டும் இங்கே ஃபேமஸ் இல்லை, ப்ளஸ் இங்கே ஹவான் ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ். ஸோ சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் ப்ரைஸ் சொல்கிறேன். கவனிச்சான்னா இவர் தான் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டே மாஸ்டர் இவர் தான். பரவாயில்லைங்க, நம்ம இவ்வளோ சாப்பிட்டுமே வெறும் 500 ரூபா தான் பில் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ரொம்ப சீப்பான ரேட்டில் போட்டிருக்காங்க. ஸோ சூப்பருங்க. நம்ம இப்போ ஹோட்டல் ஹவான், அதான் அதிரம்பட்டியில் இருக்கிற ஹோட்டல் ஹவானில் வந்து சாப்பிட்ருக்கோம். ஸோ அதை பற்றி ரிவ்யூ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை இன்ட்ரெஸ்ட்டாக நான் மீட் பண்ணுறேன். அதான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்ட்டான வீடியோட மீட் பண்ணுறேன். பாய். ட்ரெயின் கூட அப்படியே ரேஸ் விட்டு கிளம்பியாச்சுங்க.